நிறைய யானையை வந்து அவங்க வந்து கொண்டுருக்காங்கல்ல அதெல்லாம் எப்படி துப்பாக்கி வச்சு தான் கொள்ளுவாங்களா அண்ட் ஆல்சோ அது கொண்டுட்டு யானை சொல்றாங்க ஆயிரம் யானை ரெண்டாயிரம் யானை கொண்டாருன்னு மொத்த யானை இவங்களுக்கு யாருக்கு தெரியும் ரெண்டாயிரம் யானையை புதைக்கிறதுக்கு இடமில்ல எப்படி புதைப்பாங்க இவங்களாம் ஒரு கதை கட்டி விட்டுருப்பாங்க ஆனால் தந்தம் வந்து ஒரு இடத்த தந்தம் கடத்தினாங்கன்னு ஒரு செய்தி இருக்கும் ஒரு சம்பவமே இருக்கு யானை கூட்டம் இருக்குன்னா முன்னாடி போனவன் கருப்பு வாசத்தை வந்து அதுக்கு பேர் கருப்பு வாசம்னு சொல்லுவாங்க யானையோட வாசம் இருக்குல்ல அதை இவங்க ஆள்கள் நுகர்ந்து வருவான் வந்தன் முதல் யானையை அப்படி கூடுவா அது தந்தை இருக்கிற யானையை பார்த்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கும் எனக்கு முன்னாடி எல்லாம் நடந்ததில்லை ஒரே ஒரு காட்டுக்குள்ளே யானை செத்து எலும்பு கூடு அரிச்சு ஒரு பாதி உடம்பு பாதி எலும்போடு இருக்கிறத பார்த்தேன் அது எப்படி விற்றுருப்பாங்க அது நல்ல கேள்வி அது என்ன கேட்பாங்க யானை தந்தத்தை வீரப்பன் வெட்டினான் சந்தன மரம் என்ன ஏன்னா அவன் காட்டை விட்டு வெளியே வந்தான் கடத்துவான் ஒரு குரூப் ஒன்று வாங்குது இல்லை ஆமாம் அது ஒரு குரூப் வாங்குது நான் காட்டுக்குள்ளே இருக்கும்போது பேப்பர் செய்தி நான் பேப்பர் வாங்கிட்டு போயிருப்பேன் ஏன்னா அவருக்கே பேப்பர் வரும் இந்த பேர் இது பசி யானை தந்தம் கடத்தினார் யானை தந்தம் இத்தனை பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லி கடத்தவனில் உட்கார வச்சு போலீஸ்லாம் ஃபோட்டோ போடுங்களேன் ஃபோட்டோ போடணும் இது எப்படி வீரப்பனா கடத்தினா இவன் பேர் சொல்லி கடத்தினே நிறைய பேர் அதான் விஷயம் நான் கடத்தலன்னு சொல்லவில்லை இவன் பேரை சொல்லி கிடத்தவங்க நிறைய இருப்பான் நான் சந்தன மரம் ஒன்று காட்டினேன்னு சொன்னேன் எல்லாம் அஞ்சிட்டு போயிட்டாங்க என் பேரை சொல்லி எங்கே போய் காட்டேன்மா நான் இதுவரையும் பார்க்கல மரத்தை அப்படியா ஆனால் சந்தனம் மர அப்படி அப்படியே அவன் பேரை சொல்லி சாப்பிட்டவங்க ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒருத்தனை ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அவன்கிட்ட ஆறு ஆறு ஏக்கர் காடு இருக்குன்னா இந்த ஆறு ஏக்கர் காடை பிடிக்கணுன்னா என்ன பண்ணிடுவான் இவன் அங்கே இருக்கிற எஸ்டிஎஃப் இருப்பான் வீரப்பன் தேடுதல் வேண்டிக்காக இருப்பாங்களே எஸ்டிஎஃப் வீரப்பனுக்கு அரிசி பேர் கொடுக்குறவன் எங்கள் வீட்டு பக்கத்துக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவான் அவன் வந்து இப்போ பெரிய அவங்க தீரன்னா வந்து இவங்கள வீரப்பாலை பிடிச்சதா அவங்க தூக்கிட்டு போயிருவாங்க குடும்பம் கந்தலாகி போமா ஆறு ஏக்கர் இவன் எடுத்துக்குவான் இப்படி போனவன் நிறைய பேர் இப்படி சம்பாதிச்சவனும் இருக்காங்க நீங்கள் நிறைய போய் மீட் பண்ணியிருக்கீங்களே அப்போ உங்களுக்கு அவர் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது வந்து வாங்கி கொடுத்துருக்காரா இல்லை உங்களை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரா இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல ஒரு முறை இந்த நான் போகிறேன் உட்காந்துரு ஒரு பெரிய மரம் ரெண்டு பெரிய ஆனந்த வந்து அப்படி இருந்துச்சு இவ்வளோ இவ்வளோ வருஷம் இருந்துச்சு அது இங்கே வச்சுருந்தா அப்படி நான் சொன்னேன் ஏன்னா என்னென்ன இது என்ன இந்த காட்டுவாசி அவன் தான் சும்மா இல்லாமல் தட்டிட்டான் சரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சேன் அதான் நீ கொண்டு போய் அரசாங்கத்தை கொடுத்துரு நான் என்கிட்ட ஏன்னா நீ வேறு இதை கொண்டு போனால் இதுக்கே என் மேலே கேஸ் போடுவாங்க வீர பெண்காட்டில் தந்தத்தை வந்து நீங்கள் நீதான் நான் எதையும் பண்ண மாட்டேன்னு உறுதி கொடுத்துருவீங்களே ஐயோ நான் பண்ணவே இல்லை அவன் பண்ணவே இல்லை நான் தான் நான் கொடுத்துட்றேன் நீ கொண்டு போய் நீ கொடுத்துரு அங்கே அரசாங்கத்துட்டு ஒப்படைச்சிருக்கா அதான் அந்த சொல்லி நாங்கள் பார்க்க மாட்டேன் அப்படின்னா ஏதோ கொடுத்துருன்னு சொன்னது தான் இதை கொண்டு வந்தால் இதுக்கே இன்னும் எம்எல்ஏ எத்தனை வழக்கு இருக்கோ அதில் அடிஷனலாக ரெண்டு யானை தந்தம் கடத்தல் வழக்கு ரெண்டு கொடுப்பாங்க